அதிமுகவில் இருந்து பிரிந்த டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நிர்வகித்து வருகிறார். இதே போல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலில் துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வமும் தனிக்குடி பிடித்து வருகிறார். தற்போதுள்ள பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் டிடிபி தினகரனும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் டிடிபி தினகரனும் நெருக்கமாக இருந்து வந்தனர். அடிக்கடி தொலைபேசியில் பேசியும் வந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் நட்புடன் பழகி வருகிறோம், அவர் எனக்கு நண்பர், அவ்வளவுதான். மற்றபடி தேர்தல் சம்பந்தமாக அவரது முடிவும் என் முடிவும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கு வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், எங்களுக்கு அது பற்றி அக்கறை இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்பது இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணிக்கு முயற்சி செய்வதாக தெரிகிறது. மேலும் சசிகலா தரப்பில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி தேவையில்லை என்றும் அதிமுகவுடன் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிகிறது.